திராவிடம் என்னது? திராவிடம்னு தெரியணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா? தெரியணும். நம்ம பேசுகிறத முழுமைக்கு ஒருத்தன் முழுசாக கேட்டு அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிற கமெண்டில் போட்டானா திராவிடம்னு என்ன தெரிஞ்சிடும். ஆனால் யாருக்கெல்லாம் இதை பார்க்க புரிஞ்சிக்கிற திறமை இருக்குங்கிறத இப்போ ரொம்ப போட்டி பார்த்துருமா? பார்த்துருமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். பண்ணுவீங்களா? பண்ணுவாங்க. நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். அரசியல் வெட்டி பேச்சு, இன்றைய அரசியல் வெட்டி பேச்சு நிகழ்ச்சி. உங்களிடத்தில் பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை செய்யலாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன பேச போகிறோம் எங்களுக்கே தெரியாது. நிறைய பேச போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பார்க்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய ஒரு ஆய்வு அறிக்கை ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஆய்வு அறிக்கை, பயங்கரமான ஆய்வு அறிக்கை. அந்த ஆய்வு அறிக்கை என்னன்னு கேட்கணும்னு கொட்டி அண்ணன் ஒன்று சொல்ல வந்த அப்படி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வேறன்னு சொன்னோன்னா போடைய போகிறாங்க. இருந்தாலும் என் நண்பர்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. என்னன்னு சொன்னாக்க, அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சுக்களை சின்ன சின்ன துளியாக வெட்டி நீங்கள் வந்து தேர்தல் நேரங்களை பரப்புரை பண்ணுங்க அப்படின்னாரு. தேர்தலுக்கு 4 வருஷம் இருக்குங்க, இருந்தாலும் இப்போ பண்ணுவோம் அப்படிங்கிற ஐடியா எடுத்துட்டேன். அதனால் என்ன பண்ணிங்கன்னா, கீழே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் போட்டு ஒரு சேனல் லிங்க்கை பின் பண்ணிவிடுவேன். விருப்பம் இருந்தால் பார்த்ததை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அன்பையும் ஆதரவையும் அந்த இதையும் வளர்ச்சி பாதையில் கொண்டு வரையும் நம்புகிறேன். சரி, ரைட். இப்போ என்ன மேட்ரு பார்த்துக்கிட்டே, அதான் திராவிடம் அப்படிங்கிறது வந்து பெரிய டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. நம்ம அதாவது திராவிடம்னு சொன்னோம்னா ஹச்ராஜா வந்து உள்ளே வந்துட மாட்டார், இந்த பக்கத்தில் மோடி உள்ளே வர மாட்டார், ஆரியர்கள் வேற திராவிடர்கள் வேற அப்படின்னு சொல்லியிருந்தோம், அப்படி ஒட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக ஹச்ராஜ் என்ன பண்ணுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நானே திராவிடருங்கிறேன். அவர் மட்டும் திராவிடர் இல்லையா, துணைக்கு மோடியும் கூப்பிட்டு வந்துட்டார். திராவிடர்கள் அண்ணாமலையும் கூப்பிட்டாப்ல, அண்ணாமலையும் எல்லாரும் திராவிடன்ட்டாரு. இதை கேட்ட திரும்ப அண்ணன் என்ன பண்ண போறாரு, பன்னியரசு என்ன பண்ண போறாப்புன்னு ஒண்ணுமே புரியல. தலகால் தெரியாம இப்போ ஓரமாக ஒளிஞ்சிக்கிட்டு வேற அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு இணையத்தில் வாசிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சேனலோட நோக்கமே தனிப்பட்ட எந்த கட்சியும் தாக்குறது இல்லை, எல்லா கட்சிகளும் சம்மந்தப்பட்ட இணையதளத்தில் என்ன போடுறாங்க, என்னென்ன எழுதுறாங்க, நக்கல் நையா டேவம் போடுறான்னு பார்த்து அது அப்படி சொல்கிறது தான். ஆமாம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படி என்ன சொன்னாங்கன்னா, திராவிடம் சொன்னால் ஆரியர்கள் வரமாட்டாங்க, கேள்விப்பட்டோம். ஒருவேளை மோடி சேர்ந்த மோடிங்க பாருங்களேன், நம்ம பெரியார் வந்து புத்தருக்கு முன்னக்கூட்டி சிந்திச்ச ஒருத்தர். புத்தர்லாவது புத்தர் வந்து அவருடைய சித்தாந்தம் வந்து இந்துத்துவால கரைஞ்சிருச்சான், ஆரியத்துக்குள்ள கரைஞ்சிருச்சான். அதனால் அதை விட மிகப்பெரிய அளவு புத்தருக்கு அதுக்கப்புறம் 2500 வருஷத்துக்கு அப்புறம் ஆழ்ந்து சிந்திச்சு ஆரியருக்கு எதிராக திராவிடன் கொண்டு வந்தார். வெறுமனையை கொண்டு வரலையா? ஒரு அது மனோஜ்னு ஒருத்தன் சொன்னான், குடிகாரன். அவனை புத்தருக்கு பிறகு 2500 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாமனிதர் வந்தார், ஒரு கம்பத்துக்கிட்டு வந்தார். வந்தவர் புத்தர் சிந்தித்திராத சிந்தனைகளை கொண்டு வந்தார். 24 சிந்தித்து எழுதி எழுதி தண்ணி எழுதினார்னா எனக்கே தெரியும். வெறுமனையா திராவிடன் மட்டும் கோட்பாடை போடாம அதுக்குள்ள என்ன கொண்டு வந்தாங்க பாத்திக்கிட்டீங்கன்னா, திராவிடருக்குள்ள ஆரியர்கள் உள்ள வரக்கூடாது மிகப்பெரிய கோட்டாரு. எப்படி மத புத்தகத்தில் தெரியுமா, இந்த புத்தகத்தில் இருக்கிறத நம்பாதவன் சாத்தான் சைத்தானுக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லி கண்டதில் எழுதி, இதை நம்பவில்லை என்றால் நீ சொர்க்கத்துக்கு போக மாட்டேன், நரகத்துக்கு தான் போவேன், உன்னை இருமையில மறுமை நாளில் உன்னை கடவுள் தண்டித்து விடுவார். இந்த மத புத்தகத்தில் மத பக்கத்தில் எழுதி இதில் இருக்கிற எது ஒன்று சந்தேகத்துக்குண்டால் நீ வந்து சாத்தானி பிள்ளை அப்படின்னு எழுதிட்டு வச்சுக்கங்களேன், நம்ப சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எழுதிட்டாப்ல. பெரியாரு இதை போட்டு இதை பயிற்சி போட்டுட்டு ஆறு யார் உள்ள வராமல் இருந்திருக்காங்க, அதான் பெரியாங்க. அதை எழுதிருப்பாப்ல, நான் எழுதியதை எதிர்க்கிறவனோ, நான் சொன்னதை எதிர்க்கிறவனோ எல்லாரும் ஆரிய கைப்பிடி அப்படி எழுதிட்டாப்ல. அது நம்ம தம்பி அதர்ம மனோஜ் நல்லா படிச்சுக்கிறாப்ல. ஆனா பாருங்க, யார்கிட்ட பேசணும் தெரியாமல் பேசிக்கிறாப்ல. அதை சொன்னாங்க. ரெண்டாவது, இந்த திராவிடம் வந்துதான் ஜாதியை ஒழிச்சு வச்சு திராவிட அரசியல் வந்துதான் பார்ப்பானருக்கு உள்ள வராம தடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி கதை விட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப நாளா டவுட்டுங்க, சாதியை ஒழிச்சப்பறம் எதுக்குங்க சாதி சான்றிதழ்? இந்த கேள்வி நான் கேட்கல, பாட்டாளிமன் கட்சியினுடைய நண்பர்கள் கேட்டாங்க. கேட்ட உடனே அவங்க சாதி வரீங்க, அவன் கேள்வியாக தான் கேட்டான். சாதியை ஒழிச்சிட்டாங்க, பெரிய எதுக்கு எனக்கும் வேண்டாம், வன்னியருங்க சாதி எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம் விட்டுரு அப்படின்னா, நோ 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 நோ, தட் இஸ் ராங் வே. கவர்மெண்ட் கொடுக்குது வாங்குதே, அதை தானடா வேணா பண்ண சொன்னேன், கொடுத்தது என்கிட்ட வன்னியர் போட்டிருக்கு, உனக்கு வேற போட்டு நான் என்ன பண்ணேன், இதை தான் அவன் கேட்குறான். அவனை கேட்டால் சாதி வரீங்கிறானுங்க, சாதி ஒழிச்சிட்டீங்களா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுனாங்க. இப்போ அப்படியெல்லாம் விட்டு திராவிட ஒரு வாழ்வியல், திராவிட ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு அனுபவ முறை எல்லாம் உருட்டின கடைசி அந்த உறவு. ஆமாம், அதான் அந்த இதில் இருக்கக்கூடிய ஓவியர்னு ஒருத்தங்க, அதாவது லூலு குரூப்ல இருக்கக்கூடியவங்க சொல்லுங்க, நீங்க வேற அவங்க வேற மாநிலம் வளர்க்கப்பட்டு போறாங்க, நீங்கள்ட்ட கொடுக்கறது ஒன்றும் இல்லை, நாங்களே கம்யூனிஸ்ட் மாதிரி உண்டியல் குளிக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமையில் இருக்கும்போது மாநிலம் அதாவது நம்ம இல்லைங்க, அதான் நீங்க சொன்ன மட்டும் நான் அப்படி சொல்ல வந்தேன், நீங்க அதை சொல்ல வந்தீங்க, நான் வேற சொல்ல வந்தேன். ஓவியர்கள் வந்து லூலு குரூப்ல இருக்கிறாங்களா, நல்ல குரூப்பா இருக்கலாம் அது,
பிராஞ்சமிழ் செடிங்க தப்பா நினைக்கிங்க, பிராஞ்சமிழ் செடியும் யோசிக்கணும், நல்ல குரூப்பா இருந்தாங்க, பெண்களுக்கு ஒரு இதை கொடுக்கலாம், சப்போர்ட் பண்ணி பேசினாங்க அந்த குரூப்பை சார்ந்து. கோவலர் சுந்தரவள்ளி கம்யூனிஸ்டத்தின் பிரதமர் வேட்பாளர் அங்க இருக்கும்போது முதலமைச்சர் வந்து ப்ரொமோட் ஆயிட்டாங்க பிரதமர் வேட்பாளர. ஏன்னா வந்து இளையராஜ் அவர்கள் குண்டுச்சட்டியில் அரசியல் ஓட்டுறாரு, அவருக்கு அரசியல் தெரியும் சொன்னாங்க, தவக்கலைஞர்ல கிணத்தவள மாதிரி. அதனால இவங்க நிறைய அரசியல் தெரியும். அதனால உங்களுக்கு கம்யூனிஸ்ட் பிரதமர் வேட்பாளர், கம்யூனிஸ்ட் பிரதமர் வேட்பாளர் டாக்டர் சுந்தரவள்ளி இருக்கும்போது அதே குரூப்ல தான் இவங்களும் இருக்காங்க அட்மின். அவங்க வந்து சொன்னாங்க இதுமான கருத்தை அவர்களுடைய ஒரு விவாதத்தில், திராவிடங்கிறது ஒரு அரசியல் சொல்லாடல் தாங்க. அது வந்து நம்ப மாட்டேன். ஆ வீடியோ பாருங்க. திராவிடம் என்ற சொல்லை அரசியலாகத்தான் நாங்கள் கையாளுகிறோம். மொழியும் இனமும் அப்படிங்கிற அடிப்படைகளை வைத்து மட்டுமல்ல, திராவிடமும் ஆரியமும் எங்களை பொறுத்தவரை அரசியல் சொற்கள். வெறும் சொல்லாடல் தாங்க மொத்தத்துக்கு. சொல்லாடல் சொல்லாடல். அப்ப இனம் கிடையாது. இனம் கிடையாது. திராவிடம் என்று தனித்தேதற்கு ஒரு குணம் உண்டு, இப்படி உண்டு. என்ன நீங்க அது தமிழர் திராவிடம் 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 தமிழம் திரவிடம் 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 இதெல்லாம் தேவையா நமக்கெல்லாம்? திருமணம் கடந்த உறவு. சரி, இங்கு இருப்பவர்கள் பேசுவது தெலுங்கே அல்ல, நெல்லூரை தாண்டிதான் அவர்கள் தெலுங்கு. தெலுங்குகளுக்கே புரியாது, அவங்களே ஏத்துக்க மாட்டாங்க. ஆமா, இவங்க பேசுற தெலுங்கே இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஏன்னு கேளுங்களேன், அவர் சாதியை முடிச்சிட்டாரு. ஆமா, ஆனால் குடும்ப உறவினர்களுக்கெல்லாம் பாருங்க, சொந்த சாதியில திருமணம் பண்ணிட்டிருக்காரு. பெரிய அதான் பெரிய சரிட்டு வந்த மேட்டர்னா இப்படி சொன்னாங்கல்ல. இப்போ என்ன ஹச்ராஜ் என்ன சொல்லிட்டாரு பார்த்துட்டிங்கன்னா, நானும் திராவிடன் தானே, மோடியும் திராவிடர் தானே, எப்படி நம்ப முடியும்? நீங்கள் சொன்னால் நம்ப முடியுமா? நான் சொல்லல, ஹச்ராஜா சொன்ன வீடியோ. அது எப்படி அவர் எப்படி சொல்லுவார்? அவர் ஆரியர்லாங்க, அவர் எப்படி சொல்லுவார்? அங்கே சொன்னார், வீடியோ வந்துச்சுங்க, அவர் தான் அங்கே பேசுகிறார். நீங்கள் போட்டு பார்ப்போம். ஹூ இஸ் திராவிடன் டெல் மீ? செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி பதில் சொல்லட்டும். நான் திராவிடன்கிறேன். பார்த்தீங்களா எப்படி பேசியிருக்கார் அவர்? தோல் சுந்தரவள்ளி குழந்தை இந்த முட்டி போட்டு வேலை பார்ப்போம்ல, நிப்கார்டு கூட போடாம வேலை பார்த்து வைக்கப்படக்கூடிய ஒருத்தங்க ட்விட்டர்ல போட்டு எடுக்காங்க. அப்படிங்கிறாங்க ஒரு எல்லாரும் சொல்றாங்க, கேட்க மாட்டேங்க. அந்த கட்சியை சார்ந்த நிக்கா போட்டு யூடியூப்ல வீடியோ போடுறேன். வாழ்த்துக்கள். என்னன்னா அவரை இவன் அந்த மாதிரி போட்டாமலா, அப்ப நம்மளும் அவனுக்கு போடலாம்ல, இது கொண்டு போடலாம்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க தப்பா நினைக்கிறீங்க, ஏதாவது முட்டி கிட்டி போட்டு வேலை வேற வேலை பார்ப்பான், கிரிக்கெட் போயிருப்பான், விளையாண்டுருப்பான். இந்த மாதிரி நான் சொல்ல வரேன், திடீர்னு ஒரு ஒர்க்ஷாப்ல வேலை பார்ப்பான், டக்குனு ஆயில பிடிச்சி உருவி வெளியே போடணும், அது குனியும் போது கால் வலிக்கும். அதுக்கு நீங்க அடல் சொல்லி வீடியோ கொண்டு வராதீங்க. குழந்தைகள் மற்றும் பெரியவர் பார்க்குற மாதிரி நம்ம சேனலை வளர்த்துட்டு இருக்கிறோம். ஜிபி குத்து மாதிரி பேர் மாதிரியே புரிய இல்ல சொல்றது. ரோஸ்ட் மூடுக்கு பெண்ணா வந்து ரோஸ்ட் மூடுக்கு பெண்ணா வீட்டு போட சொல்ற அந்த ரோஸ்ட் மூடுக்கு. இப்போ என்னன்னா, இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் யாரு திராவிடர்கள் அப்படிங்கிறத கேட்க மாட்டேங்க. அவன் வாயை திறக்கல ஹச்ராஜா பேசுறதுக்கு. திறக்கல? ஆமா. இன்னைக்கு அவருக்கு இவர் உட்கார்ந்து தரல வைத்தறிச்சு எங்களுக்கு எல்லாம். இது ஆதாரம் எல்லாம் எப்படி நம்ம சொல்றது? வீடியோ மேல பாருங்க.
இதுவும் சங்கராச்சாரியாருங்க, பக்கத்தில் இளையராஜாங்க. இவங்களுக்கு என்ன வைத்தியர்ச்சல்னா, நம்மளும் இதே மாதிரி தானே பேசுகிறோம், இதே மாதிரி நம்ம பண்ணுறோம், நம்மளை உட்கார விட மாட்டேங்களே, நம்மளை தள்ளி வச்சுட்டாங்களே, இவரை உட்கார வச்சுட்டாங்க, வைத்தியர்ச்சல் விடுங்க. கழக ஆஃபீஸ்ல உட்கார வைக்கல, சேர் கொடுக்க, சேர் கொடுக்கலையா? தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்க இல்லையா, ஆறு சீட்டு மூணு சீட்டு உண்டா? கிடையாது. நம்ம உள்ளாட்சி தேர்தல் அந்த வைத்தியத்தில் தான் சேர் கொடுக்கல. நம்ம கூட இருக்கிறானே, எப்படி மேலே பெற்றவனுக்கு திறமை இருக்க, வயசா நாளுக்கு இதுதான் விடுதலை நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, நம்ம இப்படி உட்கார உட்கார வச்சிட்டாங்க. மாத்தி மாத்தி பேசணுமே, காங்கிரஸ் தான் விடுதலைனோம், அப்புறம் பிஜேபி கூட்டணி கூட்டணி வச்சோம், கம்யூனிஸ்டத்தை நம்பி போனோம், எல்லாத்தையும் உருட்டிட்டோமே. எனக்கு தெரிஞ்சு காஞ்சி சங்கராச்சாரியம் அவரும் மனுஷன் தானே, அவருக்கு அவங்ககிட்ட உட்கார்றது தான் பெரிய உயர்ன்னு நினைச்சுக்கிட்டேன். முட்டாள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க, பக்கத்தில் உட்காரணும், அது பக்கத்தில் உட்காந்துட்டா என்ன உலகத்தின் பெரிய பணக்காரன் ஆடி ஒன்றும் கிடையாது. இல்லை ரொம்ப உலகத்தோட பெரிய பணக்காரன் தான் அவர்கிட்ட கிளா உட்கார போகிறேன், இப்படி சொல்லப்பட்டு அவரே தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கணும் முதல்ல மத குருமார்கள் சொல்கிறவங்க இந்த பிஷப்பா பேர் போப்பாண்டவர் இந்த யூத குடும்பத்தினர் வந்தால் எழுந்துன்னு கையில் முத்தம் கொடுத்து வரவேற்பாராம். ஆனால் போப்பாண்டவர் இங்கே இருக்க பாதிரியார் கிட்ட கூட போய் பார்க்க முடியாது. அது நோட் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், எல்லா மதத்துலேயும் சங்கடம் இருக்குது. கண்டிப்பாக உள்ள வந்த மேட்டர் விட்டு இறங்கி போயிட்டோம். அதுதான் வெட்டி பேச்சு, அதுதான் சரி. அந்த திராவிட வந்து சொன்னாங்கல்லாம் கடைசி எருமை மாடோடு அண்ணன், அது வந்து உதாரணம், ஒப்பீடு கிடையாது, அது உதாரணம் தான், சாதாரணமான உதாரணம். அதை கருப்பாளர்கள்லாம் சொன்னீங்க, அண்ணாமலை நானும் வந்துட்டேன்ட்டார். ஆமாம், இந்த அண்ணாமலை நானும் கருப்பாக தான் இருக்கேன், இளையராஜ் யுவன் சங்கராஜ் நானும் கருப்பு, அப்போ நானும் அப்படின்ட்டார். பார்க்குறோம் பூரா திராவிட. ஆமாம், யார் சொன்னது? யுவன் சங்கராஜ் சொன்னாரா? அவர் விவரம் தெரியாமல் வந்திருப்பார். அப்போ அவர் திராவிடன்னா வீட்டுக்கு போனார், மனைவியை பார்ப்பார், மனைவியை லண்டன் கறி சொல்லுவாங்களா? எனக்கு தெரியலப்பா, நான் யுவன் சங்கராஜ் தனிப்பட்ட தாக்குதல் கிடையாது. இப்போ இவர் திராவிடர், அவர் மனைவி என்ன பிரிட்டிஷில் வருது, பிரிட்டிஷ்காரங்களா இல்லை லண்டன் வச்சு அமெரிக்கா வச்சு விடுமா, கொரியா வச்சு விடுமா, சொல்லுங்க. குழந்தைறப்போம் திராவிடரா? திராவிடர் இப்போ என்ன மேட்ரு, இப்போ எதுக்கு இல்லை ஏன் கேட்கணும்னா, சரி அவன் அவர் குடும்பத்தை விட்டுருவோம்பா, இப்போ சரத்குமார் அண்ணாச்சி எடுத்துடுவோம், அது நல்லா வெள்ளை சக்கச்சவேன்னு இருக்காரு உங்களை மாதிரி. நீங்கள் கலர் என்ன விட கலர் தாங்க, அப்படி பண்ணாங்க நீங்கள். சரி விஜய் சேதுபதி எடுத்துவிடுவோம்பா, நம்ம தளபதி சும்மா கணக்க விஜய் சேதுபதி கோச்சிக்கணும், வேணாண்டா சாமியிலே விஜய் விஜய் எடுத்துக்கணும்பா, சரத்குமாருக்கே வந்துங்க. சரி ஓகே, நல்ல உதாரணம். அப்போ சரத்குமார் எடுத்துக்கணும்பா, அவர் தமிழரா திராவிடரா இல்லை யாரும் சொல்லுவீங்க, இப்படி சொல்லுவீங்க, அவர் காரணம் தான் இருக்காரு, அவர் எப்படி திராவிடரா அப்படி, இதெல்லாம் கேட்க கூடாது. நம்ம இதெல்லாம் கருப்பாக இருந்தால் திராவிடரா, அப்புறம் திராவிட திராவிடரா இல்லை வரதா இல்லையா? அப்போ எல்லா வீடுகளிலையும் போய் பாருங்கள், பெரும்பாலான வீடுகளில் பெண்கள் மாநிலத்தில் இருக்காங்க. இப்போ முன்னை விட கலர்கள் கூடியிருக்கிறதா ஆய்வறிக்கை சொல்லுது, எல்லாரும் பேரலையும் நிறைய யூஸ் பண்ணுதாங்களாம்மா, எல்லாம் நிறைய விற்குதாம்மா. சரி இப்போ வந்து இவங்கெல்லாம் திராவிடரா? திராவிடரா. இப்போ கருப்பாக இருக்கு திராவிடன்னு சொல்ல முட்டாப்பையவன், அவர் அப்படி சொல்லலை, அவர் அவர் ஏதோ இதில் போட்டார், என்ன இதில் போட்டாருன்னு தெரியல. டார்க் கருமை எருமை பெருமை அப்படின்னு போட்டிருக்காப்புல, என்னத்த போங்க நீங்கள். சரி கடைசி இப்போ வரைக்கும் சொல்யூஷன் கிடைக்கல, இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுகிற முடிவு இருக்கா? இருக்காது. அதுதான் திராவிடம் வெட்டி பேச்சு, திராவிடத்தை பற்றி பேசுங்கம், அதேதான் புரிஞ்சுக்கிட்டே பேசுனீங்கன்னா ஒன்று நல்லா கிளங்குங்க. நாங்கள் எல்லாரும் பேசுவோம் இல்லையா, அவங்க ரெண்டு கண்டிப்பாக போக வந்திருக்கோம். இந்த பேரில் என்ன பேசுகிறான், ஒரு இளவும் புரியல, இது ஒரு சேனல் வச்சுட்டு கிறுக்கு போய் பேசிருக்கேன்னு நினைப்பீங்க. இந்த மேட்டரை தான் இதான் திராவிடம், இதான் திராவிடம், நாங்கள் திராவிடம் திராவிட கழக மேடைகளில் மதிப்புக்குரிய சுபவீர பாண்டியன் பேசுகிறத பாருங்கள். வரலாற்றின் விளிமியங்களில் அதிகாரத்தை இந்த மாதிரி உருட்டிக்கிட்டே இருக்கணும், அதுதான் திராவிடம். இதான் குல திரகம். இப்போ இப்போ நாங்கள் திராவிடராக மாறிட்டோம், அப்படின்னா ஊர் தான் திராவிட விளக்கத்துக்கு திராவிடராக மாறிட்டோம். ஆமாம், அதாவது இடம்ங்கிறது என்னென்னு நினச்சிட்டீங்க நீங்கள், என்ன சொல்லணும், வெளியே வந்து கடவுள் மறுப்பு சொல்லணும், அதாவது தான் கிறிஸ்தவராக இருந்தால் கிறிஸ்தவ சொல்லக்கூடாது, ஆனால் இந்து மதம் மட்டும் தெளிவாக இருக்கணும். இது ஏன்னு ஒருத்தங்க கேட்டால் சங்கிங்கணும், நீங்கள் அப்படி கூட வேண்டாம். இந்த காஞ்சி சங்கராச்சாரியர் பக்கத்தில் உட்காரல, அவர் பிராமணர் இருக்கிறார் அப்படின்ட்டீங்க. அம்மா மேல்மருவத்தூர் அம்மா இருக்காங்களா? அதிபராசக்தி அம்மாவின் அருள் எனக்கு கிடைக்கணும். சேனல் லட்சக்கணக்கான நண்பர்களை
ஃபாலோவர்ஸையும் சென்றடையணும். அன்னபூர்ணி அம்மா புதிதாக வந்த அன்னபூர்ணி அம்மாவும் அவங்க ஆசீர்வாதம் அவங்களுக்கு ஏன்னா கொடுக்கணுங்க. நாங்கள் பல மில்லியன்களையும் பில்லியன்களையும் டாலர்ஸில் சேனலில் வளர்ந்து மிஸ்டர் பீஸ்ட் அவர் தான் உலகத்தில் நம்பர் ஒன் யூடியூபராமா, அவருக்கு நம்ம சேனல் டாப் கொடுப்போம். இந்தியாவுடைய எதிர்காலத்தை சப்ஸ்கிரைபரை கேட்டு இப்படி இப்படி சொல்லியா சப்ஸ்கிரைப் போடாமல் கொடுத்து போட முடியுங்கய்யா. சரி ரைட் விடுங்க. இந்த மாதிரி அம்மாவின் அருள் இருக்குல்ல, இந்த அம்மாவின் அருளுக்கு அம்மா பக்கத்தில் உட்கார்றது கூட இங்கே இருக்க தலைவர்களால் முடியலையா? எந்த தலைவருங்கிறது என்ன நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு சொன்ன? நம்ம நாட்டில் தலைவர் யாரு? திராவிட தமிழர் எழுச்சி திராவிட தான். இந்த நாட்டில் தலைவர்னாலே இவர் யாருன்னு நினைச்சிட்டீங்க? திருமா மட்டும்தான். ஆமாம், திருமா யுகம்ங்கிறது திருமா காலம், காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நாங்கள். காலத்தை காலத்திற்கு காத்திருக்கிறோம் அல்ல, இப்படி மேலைகளில் முழங்கக்கூடிய சிங்கம் நம்ம அண்ணன் பாருங்களை குனிஞ்சு கும்பிடுதாரு. உட்காரலாம்டா, உட்காந்துருக்கலாம். நம்ப மாட்டீங்க, வீடியோ பார்த்து தொலைங்க. சூப்பரா இருக்கு. இதுதான் இதுதான் வைத்தியர்ச்சல உங்களுக்கு ஒண்ணுமே. இங்க நம்ம இவர் அவர் பார்ப்பனர்னா இவர் பார்ப்பனர் இல்ல, அவரே இவர்கிட்ட உட்கார்ந்து விட முடியல. மரியாதை தான் அப்படிம்பாங்க. இப்ப எப்படி விட்டுவாங்க? ஓ உங்களுக்கு வந்து தக்காளி சட்னி ரைஸு அவனுக்கு வந்தா நெத்தம். அப்போ எல்லா மத குருமார்கள்ட்டு இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ பார்ப்பனர் சாமியாக இருந்தாலும் சரி, பார்ப்பனர் அல்லாதும் சரி, சரி பாதிரியார் வச்சு விடும்பா, பெரிய போப்பாண்டர் வச்சு விடும்பா. நீ போப்பாண்டர் கூட பெரிய உலகத்தில் பெரிய தலைவர் இருக்காரு. உங்கள் ஊரில் இருந்த பேராயர் சொல்லுவாங்களா பிஷப், சர்ச்சில் பாதிரியார் கூட பிஷப் இருப்பாருப்பா. இந்த பிஷப் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கீங்களா? இங்கே ஈக்குவலா பாதிரியார் உட்காந்துருவார். சரி இல்லை இல்லை நான் தெரிஞ்சுக்கிடுங்க. சர்ச்சில் போகக்கூடிய கிறிஸ்தவ நண்பர்களுக்கு தெரியும் பிஷப்பத்தில் உட்காந்துருவீங்களா போயிருங்க. பாதிரியாரே இங்கே தான் உட்காந்துருக்காங்க பாதி பேர். இல்லை பாதிரியார்களில் பாதி பேர் இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்கு, எங்களை பாதிரியார் ஆக்க மாட்டேன்னு போராடிக்கிட்டு இருக்கான். அது ஒரு பக்கம் தனியாக இருக்குது, அதுக்கு வீசிக்க குரல் கொடுக்க போகிறதில்லை. அது ஒரு விஷயம்னு சொல்லுங்களேன். இப்போ எல்லா மத தலைவர்கள் பார்த்தீங்கன்னா உட்கார முடியாது, இதுதான் திராவிடம். ஆனால் உருட்டுவான் பாரு, இப்படியே உருட்டி கொண்டு வந்து வெளியே இந்த பார்ட்டி இல்லை கேளுங்க. இந்த பாலை நல்லா உருட்டுவியா, உருட்டி உருட்டி கொண்டு வந்து டபாரம் வந்து போடுவான் பார்ப்பனர் காலில் போடுவான். இரண்டாம் மீட்டர்னு பார்த்தா இது எதிர்காலம் போகிற ஆரிய கைக்குழி. அப்படியே அங்கே இஸ்லாம் மதத்தில் இவனும் பக்கத்தில் உட்காரடா, அதை பேசாத. மதவாதிகளுக்கு இங்கே நாட்டில் பிரச்சனை வந்துடும், நீங்கள் இந்து மதத்தை எதிர்த்துருங்க அப்படிங்க. இது ஏன்னு கேட்டால் அதில் செஞ்சுன்றது நடுநிலையா பேசுங்கன்னு சொன்னா அதுலயும் பிரச்சனை வந்துடுது. அதை நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் நீங்க போய் பார்க்க மாதிரி நினைச்சிங்க எங்களை சங்கின்னு உணர்ந்தீங்களா? இப்ப இஸ்லாம் மதம் கிறிஸ்தவம் சொல்லுவேன் சங்கிடா சங்கியா உணர்ந்தீங்களா? இப்படித்தான் அவங்கள பார்க்கும்போது தமிழ்னா இருப்பானோ, ஒருவேளை பெரிய நல்லது பண்ணியிருப்பாரோ அப்படின்னு யோசிக்க வச்சிருவான். ஆனால் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான் என்ன பண்ணாருன்னு. தொழில் சிலையை போராட்டம்ப்பா, அவர் பிறக்க முன்னே போராட்டம் முடிஞ்சிருக்கு, அது நாங்கள் தான் பண்ணோம்பா. அந்த மாதிரிக்க பல பிரச்சனைகளும் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் தீர்வு சொல்ல மாட்டாங்க. எப்படி வெட்டி பேச்சு மாதிரி தீர்வே சொல்லாத ஒரு அமைப்பு, ஒரு சங்கம், ஒரு இயக்கம், அதுக்கு ஒரு 50, 56, 500 இயக்கங்கள் இருக்குது, அதுக்கு ஒரு போட்டா இருக்குதுன்னு அவர் தான் பெரியார். நன்றி, வணக்கம்.